இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதுக்கு மாதிரி வெல்கம் பண்ணிடுறேன். ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட் டிவி ஃபார் யூஎஸ் எடுத்த உடனே நம்மளுடைய உலக நாயகன் என்ன பண்ணார்னா, இதுதான் அந்த பிசிஆர் ரூம், இத்தனை கேமராஸ் இருக்கும், இதில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரூமில் எல்லாருமே இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மனோதத்துவ நிபுணர் யார் யாருக்கெல்லாம் ஏதாவது மென்டலாக ப்ரெஷர் இருந்தால் அதுக்காக ஒரு ஆட்கள், அந்த மாதிரி ஒரு ஒரு துறையில் ஒரு ஒருத்தர் பெஸ்ட்டாக இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மக்களை இதை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து எதெல்லாம் காட்டக்கூடாது, இந்த சிகரெட் பிடிக்கிறத காட்டக்கூடாது, முக்கியமாக அவங்களே தண்ணி இல்லாத கஷ்டத்தில் இருக்காங்க, அதனால் ஸ்விம்மிங் ஃபுல்லாக தண்ணி தேவையில்லை, அசிங்கமான வார்த்தையெல்லாம் ஒரு சிலர் மியூட் பண்ணாங்க, ஆனால் இங்கே வந்து எடுத்துடுறாங்க அப்படின்னாரு. அதுதான் கொஞ்சம் ஜீர்ணிச்சிக்க முடியல, ஏன்னா ஒரு சில இடத்துல நம்மளே பார்க்குறோம் ஒரு சில கெட்ட வார்த்தை வந்து அதுக்கு பீப்பும் போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் அபிராமிக்கும் முகின்றாவுக்கும் சண்டை வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அபிராமி அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஒரு பீப் போடுவாங்க. இதை எதுக்கு நம்ம கமல் சார் இப்போ வந்து விவரிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, முக்கியமான ஒரு விஷயம் மதுமிதாவை பற்றி ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல, அந்த காவேரி இஷ்யூ, அந்த ஒரு இஷ்யூ பயங்கரமாக எல்லாருமே வெளியில் தெரிஞ்சோடனே எல்லாருமே ஒரு பெரிய ஷாக், இது எப்படி வெளியில் போச்சு, இந்த ஒரு நியூஸ் எப்படி அப்டேட் வந்து வெளியில் போச்சு அப்படின்றது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்றது தான் கமல் சார் இதில் சொல்கிறாரு. அப்போ கூட ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார், இங்கே காட்டுறது மட்டும் தான் உண்மை, இங்கேருந்து எதாவது வெளியில் போய் நீ எதாவது ஃபில் பண்ணிங்கன்னா அது எல்லாமே பொய் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கடை நிகழ்வுகளுக்குள்ளே போனார், வெள்ளிக்கிழமையில் என்னென்ன நடக்குது அப்படின்னு காமிச்சார். முக்கியமாக என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே பயங்கரமாக டான்ஸ் வழங்கும் போல ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடி முடிச்ச பிறகு பிக் பாஸ் கிட்டேருந்து ஒரு டாஸ்க் வருது, என்னென்னா அந்த R15 அதாவது பார்த்தீங்கன்னா யமஹா பைக்ஸ்லாம் வருது, அதுக்கு நீங்கள் மாடல்ஸாக நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்குமே வந்து தர்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தாரு. முக்கியமாக வந்து சேரன் சார் ஒரு பாயிண்ட் சொன்னார், அந்த பைக் ஒரு மாதிரி மசிலாக ஃபிசிக்காக இருக்குது, இவரும் அந்த மாதிரி மசிலாக ஃபிசிக்காக இருக்கார், ரெண்டுமே பயங்கரமாக அட்டாச் ஆகிருந்து, ஆனால் ரெண்டு பேருமே செமையாக இருந்தாங்க, அந்த ஒரு பைக்கில் பயங்கர ஸ்வாகாக இருந்தாங்க. கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு தான் சேரன் சார் கொடுத்தாரு. அதுதான் சேரன் சாரை வந்து எப்பயுமே ஜட்ஜாக வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கொடுக்குற ஒரு ஜட்ஜ்மெண்ட் 100க்கு 100 கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. முக்கியமாக வந்து அவர் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தது, அதனால் சேரன் சார் வந்து தர்ஷனுக்கு கொடுத்ததில் எந்த ஒரு தவறும் கிடையாது, கரெக்டான ஒரு விஷயத்தை தர்ஷனுக்கு தந்தார். அதுக்கப்புறம் கேக்லாம் வந்துச்சு, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க, ஜாக்கெட்லாம் கொடுத்தது, தர்ஷன் தேங்க்ஸ்லாம் சொன்னார். இதுக்கு நடுவிலே நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்லியாக அங்கே அந்த ரே பைக் மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபெசினோ மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. இங்கே அப்படியே கவின் பிரர்னு பார்த்துருந்தேன், அதை நம்ம சாண்டி பிரதர் பார்த்து சும்மா விழுறா லைட்டாக அப்படி கலாய்க்க ஆரம்பித்தார். ஆனால் அது கலாய மாதிரியே தெரியாத மாதிரி அப்படியே நம்மால் சைலண்ட்டாக இருந்துட்டாரு. அப்படியே அந்த ஒரு பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷெரின் அண்ட் தர்ஷன் இவங்க ரெண்டு பேர் பேசி ஒரு மாதிரி சால்ட் அவுட் ஆனாங்க, காஃபிலாம் குடிச்சு எதனால் பிரச்சனைன்னு கேட்டார் தர்ஷன். மறுபடியும் ஷெரின் சொன்னாங்க, எதனால் கோவப்பட்டுன்னு தெரியலையா, ஏ என்னையா சொல்கிறேன், எதனால் கோவப்பட்டுன்னு தெரியலையா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே அப்படின்றாங்க. ஓகே தர்ஷன் புரிஞ்சுட்டார், ஓகே அந்த ஒரு காரணம் தான், எதனால் கோவப்பட்டார் என்ன எதுன்னு சொல்லிட்டு விளக்கத்தை கிளியராக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டரும் உள்ளேருந்து பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஓகே தர்ஷனும் ஓகே ஆகிட்டான், ஒரு மாதிரி சால்ட் அவுட் ஆயிடுச்சு இந்த ஒரு பிரச்சனை சொல்லிட்டு எல்லாருமே அந்த சந்தோஷ மூடில் அந்த ஹாப்பி விளையாடிக்கலாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது உண்மையிலேயே தப்பான ஒரு விஷயம், அதுக்கு நீங்கள் சாரியும் கேளுங்கன்னாரு. சாண்டி மாஸ்டர் உடனே புரிஞ்சிட்டார், ஓகே நம்ம ஏதோ தப்பாக சொல்லியிருக்கா, நல்லா சார் சொல்கிறாரு, ஓகே சார் சாரி சார் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அவர் சொல்ல உடனே, இல்லை சார் நானும் சத்து உணவுலாம் சாப்பிட்ருக்கேன் சார், நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார் படித்தேன், 12வது வரைக்கும் எனக்கு புரியுது சார் என்ன விஷயம்னு சொல்லிட்டு சாரி சார் அப்படின்னாரு. ஓகே சாரி, ஓகே உங்களுடைய மன்னிப்பு ஏற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய லாஸ்ட்லியா அண்ட் கவின் மேட்ருக்கு வராங்க, கவின் பிரதரும் மைக் ஆஃப் பண்ணுறாரு, லாஸ்ட்லியா அவர்களும் மைக் ஆஃப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் பேசிக்கிறாங்க, உனக்கு கோவம் வந்தால் எனக்கும் கோவம் வருதுன்னு சொல்லிட்டு, ரைட்டு இது வந்து என்ன சொல்கிறது, பயங்கரமாக ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்துலேயே தெரியுது அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக இது வெளியில் தேவையில்லாமல் தெரிஞ்சிடக்கூடாது, வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக முக்கியமாக இந்த மைக் ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுறேன். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, இல்லைனா கவின் பிரதர் லாஸ்ட்லியாவுக்கு ஏதாவது ஐ லவ் யூ ஏதாவது சொன்னாரா, அதனால் அது வெளியில் வந்துடக்கூடாது, அது வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக மைக் ஆஃப் பண்ணாரான்றதும் தெரியல. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஒரு கரெக்டான பாயிண்ட்டை சொன்னார்,
எனக்கு இது மேலே எந்த ஒரு கோபமும் கிடையாது, ஆனால் நீங்கள் கேமில் வந்து கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யவே கூடாது, அப்படி செய்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய கேமை பாதிக்கும் அப்படின்றாரு. சேரன் சாரை கூப்பிட்றாரு. சேரன் என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என்ன சொல்கிறாரா, நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பீங்க, சொல்லணும்னு ட்ரை பண்ணி அதை கரெக்டாக கன்வே பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். சேரன் சாரும் கன்வே பண்ணிட்டேன் சாருன்றாரு. முக்கியமாக அவர் சேரன் சாருக்கு ஒரு மெசேஜ் சொல்ல வர்றாரு என்னன்னா, ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் அந்த லவ் பண்ண சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம், அது ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் லாஸ்ட்லயே மேல அதிக அன்பை காட்டி அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்காதீங்க. உங்களோட கேமை நீங்க விளையாடுங்க, உங்களோட விளையாட்டை நீங்க விளையாடி தான் ஜெயிக்கணும். ஏன்னா நீங்களும் அந்த வெற்றியாளர்ன்ற இடத்துக்கு ஈஸியா போகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க, அதனால விடாம தொடர்ந்து ஓடிட்டே இருங்க, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு சேரன் சாரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி கவின் அண்ட் லாஸ்ட்லயே ஆகிட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, இது கண்டிப்பா டெலிகாஸ்ட் ஆகும், அதனால நீங்க அடுத்த வாட்டி இந்த ஒரு தப்பை செய்யாதீங்க. முக்கியமா எதுக்காக ஒரு தப்பு பண்றோம், ஆக்சுவலா நம்ம ஒருத்தர் மேல தப்பு சொல்றோம்னா நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணவும் கூடாது, அதுக்கப்புறமும் பண்ணக்கூடாது, நம்ம உஷாரா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அடுத்தவங்க மேல தைரியமா ஒரு குறை சொல்லலாம். அந்த ஒரு பாயிண்ட் தான் கமல் சார் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இத்தனை எபிசோட்ல கமல் சார் இன்னைக்கு தான் எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப சூப்பர்பா டைரக்டா நறுக்கு நறுக்குன்னு வச்ச மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கமல் சார் மறுபடியும் சேரன் லாஸ்லியான் கவின் இவங்க மூணு பேரை தான் பிடிக்கிறாரு. எஸ் வாங்க மறுபடியும் வந்து உங்களுடைய பிரச்சனை தான் என்னன்னா, இப்ப சேரன் சார் அந்த அட்வைஸ் பண்ணார்ல, அதை நீங்க கரெக்டா ஏத்துக்கிறீங்களா அந்த ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவின் பிறகு கேட்டாரு. நான் கரெக்டா தான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. நம்ம பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதெல்லாம் வந்து டப்பு டப்புன்னு போட்டு உடச்சு விட்டாரு. ஆக்சுவலா வந்து நம்மளே பார்த்துருவோம், கவின் பிறகு என்ன சொன்னார்னா அவர் ஏதோ கேம் விளையாடுறாரு அப்படி இப்படின்னு சொன்னதுனால தான் உண்மையிலேயே லாஸ்ட்லயே அவரோட மனசுல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. ஓகே அப்படியும் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதனால தான் அவங்க நாமினேட்டே பண்ணாங்க. இதுதான் கிளியரான உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் அங்க அதை டைரக்டா எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குல்ல, அவரும் அதே மாதிரி தான் அப்படியே மழுப்பிட்டே இருந்தாரு. ஆனா அதை கரெக்டா கமல் சார் பிடிச்சிட்டு நீங்க இப்ப என்ன வேணா சொல்லலாம், ஆனா எல்லாத்தையுமே நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நறுக்கு 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 நறுக்குன்னு எல்லா பாயிண்டும் கேட்டாரு. அதே மாதிரி லாஸ்ட்லயும் கேட்டாரு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி போயிட்டு இருக்கே ஒரு மாதிரி, அதுக்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க. முக்கியமா சேரப்பா உங்க மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காரு, அந்த ஒரு அன்புக்கு நீங்க பதிலே கொடுக்க மாட்டீங்களா, அது என்ன காரணம் அப்படின்னு உடனே அவங்க எமோஷனலாக இதுதான் நான் நாமினேட் பண்ணேன், அதனால தான் அவரால் பேச முடியலனாங்க. உடனே சேரன் சார் கிட்ட கேட்டாங்க, அவங்க நாமினேட் பண்ண உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. தெரியும்னாரு. ஓ அதுவும் ஒரு நடிப்பா அப்படின்ற மாதிரி கேட்டார். இப்போ தான் நீங்கள் சிறந்த நடிகர் அப்படின்னாரு. அந்த இடத்துல ஆடியன்ஸ் கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன், நமக்கு புரிஞ்சிச்சு. டக்குன்னு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்மளுடைய கமல் சார் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணி கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு வர போறாங்க. ஆக்சுவலாக சேரன் சார் ஃபுல்லாக நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துருவாரு. மறுபடியும் சேரன் சார் கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா புரிஞ்சிருச்சு, அவர் நடிக்கலாம் இல்லை, அவர் என்னன்னா நம்மளுடைய அன்பை முழுசாக காட்டுவோம், அவங்க என்ன வேணா பண்ணலாம், அதுக்கும் இது கரெக்டான ஒரு பாயிண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பொண்ணுக்காக சப்போர்ட் தான் பண்ணாரு. அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருந்து, ஒரு அப்பா ஒரு பொண்ணுன்ற ஒரு சென்டிமெண்ட். என்ன இருந்தாலும் இதுக்கப்புறம் கவின் அண்ட் லாஸ்ட்லி அப்படின்ற ஒரு லவ் இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பிரச்சனை நடந்தது இல்லை, அதான் வந்து நம்மளுடைய சேரன் சார் சாப்பிட விட்டாரு லாஸ்ட்லியா வரல, அந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருந்தாரு. லாஸ்ட்லி அவங்க மறந்துட்டாங்க, சேரன் சார் ஞாபகம் வச்சிருந்தாரு. ஓகே இது யாரு கேட்டா கரெக்டா இருக்கும் யோசிச்சுட்டு இருக்கு, டக்குன்னு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஒரு குரல் வருது, வனிதா வனிதான்னு சொல்லிட்டு. சரி மக்கள் திருப்பே மகேசன் திருப்பு சொல்லுங்க வனிதா அப்படின்னாங்க. அவங்க பேச ஆரம்பித்துக்குள்ள ஆடியன்ஸ் கலாய ஆரம்பிச்சாங்க பாருங்க, பாவம் வார வார வச்சு செய்யறாங்க. அவங்க மூஞ்சே வேற மாதிரி மாறி, சின்ன பேசுறதே தெரியல, ஒரு மாதிரி திருத்திரு மொழிக ஆரம்பிச்சாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர பண்ணாது. ஓகே மறுபடியும் சிறப்பான தரமான செய்கைன்னு வாங்க தெரியும், அது மாதிரி சிறப்பான தரமான செய்கையா வனிதா அவருக்கும் இருந்தது. ஆக்சுவலா கவின் லாஸ்ட்லயே அவங்க ரெண்டு பேருக்குமே அப்படிதான் இருந்தது. பயங்கரமா நம்மளுடைய கமல் சாரு சிறப்பான தரமான சம்பவமா செய்துட்டாரு. ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே, வேற மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க பண்ண தப்பு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பண்ணது தப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம். அவங்க பண்ணது தப்பு கிடையாது. என்ன விஷயம்னா,
இப்போ அவங்களே ஒரு விஷயம் அஸ்யூம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணாங்க தெரியல, அந்த ஒரு விஷயம் தான் தப்பு. முக்கியமாக இந்த ஒரு கேம் ஷோ, இந்த ஒரு கேம் ஷோவில் நம்ம வின் பண்ணுறதுக்கான ஒரு நோக்கத்தை மட்டும் தான் பார்க்கணும், ட்ராக் மாறி போயிடாதீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் தான் நம்ம கமல் சார் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அதுதான் ஒரு விஷயமே தவிர, அதுதான் ஒரு தப்பே தவிர, அந்த ட்ராக் மாறுறதான் ஒரு தப்பே தவிர, அவங்க பண்ண விஷயங்கள் எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப டீசண்ட்டாகவும் ரொம்ப அன்பாகவும் தான் அந்த ஒரு காதலும் போயிட்டு இருந்துச்சு, நம்மளே பார்த்துட்டு தான் இருந்தோம், நான் பயங்கரமாக ரசித்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு இருந்து. அப்படி இருந்த ஒரு விஷயத்தை இப்படி இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா என்ன காரணம்னா, இதை பல கோடி மக்கள் பார்க்குறாங்க, இப்போ சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி இப்போ நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படுத்துறீங்களா, அதே மாதிரி சின்ன பசங்களுக்கும் அந்த மாதிரி உணர்வுகளை ஏற்படலாம், அவங்களுக்கும் இந்த ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவங்க அந்த மாதிரியான முடிவுகள்லாம் வந்து அவங்க ஸ்கூல்லையோ இல்லை காலேஜஸ்லையோ அவங்க ட்ரை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கமல் சார் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லி நான் திங்க் பண்ணுறேன். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வாத்து மேட்டருக்கு வந்தாங்க, ரெண்டு பேருமே சொன்னாங்க ஆக்சுவலாக கஸ்தூரி அவர்கள் செய்தது தான் தப்பு, ஏன்னா அவங்க பேசும் போதே தெரியுது அவங்க உண்மையிலே அவங்கள வாத்து வனிதான்னு சொல்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. வனிதா அவர்களும் அவங்களுடைய பாயிண்ட்டை சொல்கிறாங்க. முக்கியமாக கமல் சார் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்றீங்களோ அதை கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற பயங்கரமாக கலாச்சி விட்டார், எல்லாரும் செம்மையாக சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கஸ்தூரி அவர்கள்ட்ட ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நீங்கள் அந்த மாதிரி பட்ட பேர் வைக்கிறீங்கன்னா டேரெக்டாக வந்து சொல்லாதீங்க, கவின் மாதிரி பின்னாடி சொல்லுங்கள். நாங்கள் ஆக்சுவலாக கவின் பிரதர்னு சொல்லிட்டு இருப்பாத்தீங்களா, சைக்கிள் அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் பின்னாடி போய் பேச வேண்டியதுனா எதனால் முன்னாடி வந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கமல் சார் கவின் பிரதரை போட்டு ஊத்துட்டாரு. கவின் பிரதருக்கு என்ன பேசுறதே தெரில, தலைவன் பயங்கரமாக சிக்கிட்டான். வந்ததுலேருந்து சிறப்பான தரமான பயங்கரமான செய்கனா கவின் பிரதர் தான், சம்ப சம்பவம் வாங்கிக்கிட்டே இருக்கா போல, பேசவே முடியல, என்னடா இது வசமாக இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ரொம்பவே முழிச்சிட்டு இருந்தார். இதை பார்க்கும்போது ஒரு சைடு நம்மளோட ஆடியன்ஸாக பார்க்கும்போது பயங்கரமாக ஓகே இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஒரு பக்கம் எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தானே இது, இது இன்னும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் யாரும் ஒஸ்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுப்போம், ஏன்னா அது ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு கமல் சார் அதுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்தார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார், ஆக்சுவலாக ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் நீங்கள் பர்ஃபார்மன்ஸை மட்டும் தான் பார்க்கணும், வீட்டில் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டாரு. இது மட்டும் இல்லாமல் யார் அவர்களும் ஒரு சில இடத்துல மெச்சூரா நடந்துகிட்டாரு சொல்லிட்டு, அதுவும் ஒரு கரெக்டான பாயிண்ட் மாதிரி தான் தோணுச்சு. இவங்க மூணு பேர் பேசுறதுதான் ரொம்பவே சரியான ஒரு பாயிண்டா தோணுச்சு அப்படின்றதான் என்னுடைய ஒரு கருத்து. இது மட்டும் இல்லாம வீட்டுல வனிதா அவர்களுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு தண்டனை கொடுக்கலான்னு உடனே சாண்டி பிரதர் சொன்ன ரெண்டு பேரும் மூஞ்சி அப்படியே ஒண்ணுக்கா பாத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு 1 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாருக்கு அது சிரிப்பு வந்துச்சு. உடனே சொன்னாரு சாண்டி உண்மையிலேயே அது வந்து செம்ம சூப்பரா இருக்கு அந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு, அதே மாதிரி கவின் பிரதர் ஒன்று சொன்னாரு ரெண்டு பேருமே வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் பேசினு வேற யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்கிறதுலே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன காரணம்னா உண்மையிலே அவங்க ரெண்டு பேர் நார்மலாக பேசினாலே ஏதாவது சண்டை வரும், இன்னும் அவங்க ரெண்டு பேர் மட்டும் பேசினாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அது வேற லெவலில் இருக்கும். இங்கே வனிதாவர்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க, ஏங்க நான் ஜெயிலுக்கே போகிறேன் தயவுசெய்து விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபன்னான ஒரு மூமெண்ட்டை தான் இருந்தது அந்த ஒரு விஷயம். கமல் சார், ஷெரின் அண்ட் தர்ஷன் அவங்களுடைய பிரச்சனைக்குள்ளே வராரு, அந்த ஒரு பிரச்சனையை பேசி முடிச்சு கரெக்டாக சால்வ் பண்ணிட்டார். ஓகே யாருக்குமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு முக்கியமாக அவர் சொன்ன பாயிண்ட்ல என்ன தெரியுதா,
ஆடியன்ஸ் மேல அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கு வனிதாரர்கள் கொஞ்சம் பார்த்தா அப்படி ஜர்க்கா வராங்கன்றது நல்லாவே தெரியுது. ஓகே கமல் சாரும் சொல்லிட்டாரு ஓகே யாரையாவது ஒருத்தர் காப்பாத்துறோம் அதை நாளைக்கு வந்து பாக்குறோம்ட்டாரு. ஓகே நம்ம ஒரு மைண்ட்ல ஒருத்தர் இருப்பாங்களே யாராவது ஒருத்தர் தூக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யாரு அப்படின்றத கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நாலு பேரு காட்டும் அந்த நாலு பேருக்கு நீங்க யார் அதிக ஓட்டுகள் போறீங்களோ அவங்க தான் வீட்டை விட்டு வெளியில போவாங்க. அதனால நீங்க அதிக ஓட்டுகள் போடுங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரையும் டாடா பாபா சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய். இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு. டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.